ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களோட என்னோட ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வரலட்சுமி நம்ம வந்து போட்டிருப்பேன். ஸோ அதோட ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் டின்னர், அப்புறம் ஹெல்த் மேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் பார்க்க போகிறோம். பூஜா எக்ஸட்ரா. ஸோ அந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் ஆனால் அண்ட் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பட்டர் ஸ்காட்ச் இந்த மிக்ஸ் வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பிரணவ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் எனக்கு, நீ வீட்டில் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம், ஏன்னா மோஸ்ட்லி நான் வீட்டில் பண்ணதில்லை, நம்ம நார்மலாக பண்ணுவோம்லையே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பவுடர் வாங்கிட்டு வந்து நான் பண்ணதில்லை, எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப்படியே ஒரு அரை லிட்டர் வந்து பால் நல்லா வந்து காய்ச்சிக்கணும். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கப் அளவுக்கு அந்த ஐஸ்கிரீம் பவுடர் வந்து இருக்குது. இது வந்து பட்டர் ஸ்காட்ச், ஸோ அந்த ஃப்ளேவர் வாங்கினேன், ஏன்னா பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அரை லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன். பால் நல்லா பொங்கிடுச்சு, இன்னும் வந்து நல்லா திக்காக வரட்டும். ஸோ வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இல்லை அப்படின்னா எப்படி சாப்பிட்ருவோம், பட் வந்து பால்லாம் வேற போட்டிருக்கோம், வேஸ்ட்டாக போகாமல் இருக்கணும். எனவே கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கைவிடாமல் நல்லா வந்து கலந்துக்கலாம். ஆக்சுவலாக அதுவே வந்து அந்த கட்டிலாம் பிடிக்கலைங்க, நல்லா டக்குன்னு கரைஞ்சிருச்சு பாலில். இந்த பவுடரையும் சேர்த்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோடய அளவு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா திக்காக ஆக ஆரம்பிக்குது. வாசனை என்னவோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண சொல்லலை, நான் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும்போது போட்டால் நல்லாயிருக்கும் போல் இருந்தது, அதனால லைட்டாக ஆட் பண்ணேன். நல்லா சூடாக இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு மார்னிங் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கடவுளின் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும். ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு, நல்லா ஐஸ்கிரீம் அந்த பதத்துக்கு இருக்குது, கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. பா, கொஞ்சம் எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாசனை என்னவோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ அந்த பட்டர் ஸ்காட்ச் ஸ்மெல்லு காய்ச்சும் போதே நல்லா வந்தது. ஓகே, கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆனும், டைட்டாக இருக்கு. அடைச்சி எடுக்க வருதா பாருங்க. ஓகே, இனிமே நான் சாப்பிட்டுட்டே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது, சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். சுகர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக சுகர் ஆட் பண்ணணும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குட்டீஸ்க்கு கொடுங்க. ஐயோ, அதே மாதிரி சொல்லி காட்டோம். பட்டு தீரா கட்டி அடிதோ மனக்கு குடு தம்பதித்தா மனசு அறி எடுத்த காதலா ஒச்ச லட்சுமி ஜெய மங்களா சுப மங்களா பட்டு
சிட்டி சிட்டி பொம்மனே சிட்டி போக அம்மனே வரமியவே மா கபயமியவே பாலா திரிபுர சுந்தரி பாக்யமியவே ஜோடு தொட்டா கட்டி ஜோடு பாக்யமியவே வரமுமியவே மா கபயமியுதானுமே பாலா திரிபுர சுந்தரி பாக்யமியவே பாலா திரிபுர சுந்தரி பாக்யமியவே மங்களம் மங்களமே கனகாம்பா ஜெய மங்களமே ஜெகதாம்பா ஸோ வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு முடிஞ்சு மறுநாள் ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக சாரீ வந்து அதே சாரீ இருக்கு, என்ன ஒன்றும் இல்லைங்க, அதை நான் வாஷ் பண்ணி பின்னாடி மடியாக காய போட்டிருந்தேன், டக்குன்னு எடுக்கிறது எனக்கு வசதியாக இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா அதே சாரீ தான். கண்டிப்பாக இருக்கிறது டவுட் வரும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க, அதுக்கு முன்னாடி நானே வந்து சொல்லிடுறேன். வைபோகமே வரலட்சுமி கண்ண வைபோ நிலாவம்மா தள்ளி லட்சுமி போயிராவம்மா தள்ளி அத்த மாம பெட்டது ஒரு முக்கியமான வேலை வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அடுத்து ஹெல்த் மிக்ஸ் வந்து அது வேற வறுக்க போகணும். ஸோ அந்த வேலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இது வந்து லெமன் மொஜிட்டோ. ஸோ பக்கத்தில் இருக்கிறது அந்த ப்ளூபெரி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன், ஐ திங்க், எனக்கு கிளியராக தெரியல, பட் வந்து அந்த மொஜிட்டோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா வந்து அந்த தாகத்தை குடிக்கிறதுக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இதில் வேணால் ஆர்டர் பண்ணலாம் இருக்கும், பட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட அந்த எசன்ஸ் மட்டும் அந்த மொஜிட்டோ எசன்ஸ் மட்டும் வேணும். ஸோ அதையும் வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்பா கோதுமை வந்து வறுத்துட்ருக்காங்க. என்னென்ன வந்து நாங்கள் அதில் சேர்த்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் கிளியராக கொடுத்துட்றேன். ஏன்னா நான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் அப்பப்போ எடுத்திருப்பேன், அதனால் வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ அளவுன்றதை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாலி ஃபுல்லாக வரும். கஞ்சி மாவுக்கு அந்த தடவை இருக்குன்னு நினச்சேன், பையன் வந்து பாசி பருப்பே போடலாம், அரிசிலாம் போட வேணாம், அரிசியெல்லாம் போடுறதே இல்லை, சாப்பிட்றோம் இட்லி தோசை, அரிசி கிடையாது, கஞ்சி மாவுல ஒழுங்கு அரிசியே போடுறதே கிடையாது. கேழ்வரகு தான் மெயின், கேழ்வரகு கம்பு பச்சைப்பயிறு இதெல்லாம் மெயின், இது போடணும். மக்காச்சோளம் 100 கிராம் கேழ்வரகு தான் அதிகமாக போடுவோம், கேழ்வரகு தான் அதிகமாக போடுவேன், ராகி மாட்டு மாதிரி இதை பால் போட்டு சக்கரை போட்டு மொளகா வந்துருக்கு பாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு வாசனையா இருக்கு பாரு இந்த கஞ்சி குடிச்சா, அவ்வளோ வாசனை, அதுவும் மோர் சக்கரை மோர் உப்பு போட்டால் அவ்வளோ நல்லா இருக்குப்பா. ஸோ இதில் கேழ்வரகு தாங்க அதிகம், அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது, அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ, ஸோ 2 kg அளவுக்கு கேழ்வரகு மட்டுமே எடுத்துருக்கோம். பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன், அம்மாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா மொளை வந்திருக்கு, அது மொதல் நாளே நம்ம இந்த மாதிரி நல்லா அலம்பிட்டு கொஞ்ச நேரம் மூற வச்சுட்டு மாடியில் காய வச்சுட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த மாதிரி மொளை வரும். ஸோ ரொம்ப நல்லது, எல்லாத்தையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும்.
நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாளியில் எடுத்து போகணும். நீங்கள் சூடோடு போட்டிங்கன்னா லைட்டாக ஈரமாயிடும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சிங்க வாசனை வர அளவுக்கு. ஸோ எவ்வளோ பொருள் சேர்த்துருக்கோம் பாருங்கள், கம்பு, கேழ்வரகு அண்ட் மக்காச்சோளம், பயிர், அப்புறம் நார்மல் சோளம், பாதாம், இவ்வளோ பொருள் இருக்குது. ரொம்ப நல்லது. நீங்கள் மார்னிங் குட்டீஸ்க்கு நீங்கள் அர்ஜெண்டாக சாப்பிடாம போகிறாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி பால் சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை அரைக்கிறதுக்கு எப்படின்னு கொஞ்சம் அதிகமாக பெரிய வாளியில் தான் போகணும். ஸோ வேலை முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் பிஸியான ஒர்க் தான், எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கஞ்சி மாவுக்குள்ளெல்லாம் போனால் வேலை அப்படியே எடுத்துக்கிட்டே போகும். அண்ட் ஓகே, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இது நைட்டுக்கு ராகி களி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ராகி மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் இட்லி இருக்குது. ஸோ மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படின்றதுனால அம்மாவுக்கும் சாய்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த களி ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வெயிட் லாஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்க. இதில் வேணுன்ற அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்காங்க, உப்பு சேர்த்தாச்சு, பெருங்காய பவுடர் போட்டுட்டு மோர் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியில் இதை கரைக்கக்கூடாது, மோர் நல்லா புளிச்ச மோரில் நீங்கள் கலந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னுமே நல்லா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க, அப்போ தான் கரெக்டாக வேகும். ஸோ வேணுன்ற அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதில் இப்போ கடுகு சேர்க்குறாங்க. ரொம்ப முக்கியம் நம்ம நார்மல் டைமாக இருந்தால் வெங்காயம் பூண்டு சேர்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சேர்க்கலை. மற்றபடி வெங்காயமும் பூண்டும் போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது மோர் மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மோர் மிளகாயோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை இந்த மாதிரி கைவிடாமல் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் விட்டால் கூட அப்படியே கட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கைவிடாமல் ஈவனாக கலந்துக்கணும். ஸோ அந்த மோர் மிளகாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், ஏன்னா அந்த பாத்திரமே மோசமாக இருக்குது. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த கலரே மாறிடும். அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாவு வெந்துடும், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மாங்காய் ஊறுகாய் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ ஹெல்த்தியான ஒரு டின்னர். ஸோ இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு டயட் இருக்கீங்க அப்படின்னா அவங்க டயட் ஃபுட்டில் ஸோ அந்த ராகி களியும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காய பூண்டு சேர்த்திங்க இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் இதோட முடிஞ்சிருச்சு.
இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்த் மேக்ஸ், அப்புறமா இந்த ஐஸ்கிரீம்ஸ், எங்கள் வீட்டு பூஜா வந்து ஒரு ஹெல்த்தியான டின்னர், இது எல்லாமே கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பபாய்.